வணக்கம் நண்பர்களே, நாம் வந்து டிஆர்பிக்கான தமிழ் விருப்ப பாடம் அல்லது தமிழ் பாடத்தை குறித்து படிக்கிறோம். இல்லாம பல்வேறு பாடத்திட்டங்கள் 11 பகுதிகளாக பிரித்து தரப்பட்டிருக்கின்றன. இந்த 11 பாடத்திட்டங்களுக்கு உள்ள செய்திகளையும் கொஞ்சம் ஆழ்ந்து கவனமாக ஒரு மதிப்பெண் விடை அடிப்படையில் எப்படி தயார் செய்து கொள்வது என்ற நம்ம தெளிவை பெற வேண்டும். ஒரு மதிப்பெண் விடைகளாக இருக்கிற உண்மைகள் செய்திகளை மட்டும் புரிந்து கொள்வதாக இல்லாமல், ஒரு இலக்கணத்தில் ஒரு சொல்லை தருகிறார்கள் என்றால் அது வினையச்சமா, வினையாளனின் பெயரா, தொழிற்பெயரா, ஈர்கட்டு எதிர்மறை பெயரச்சமா என்று கண்டுபிடிக்கிற அளவுக்கு அதை பயன்பாட்டு தமிழாகவும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இது டிஆர்பி தமிழினுடைய அடிப்படை. இன்னைக்கு நாம் தொல்காப்பியத்திலிருந்து தொடங்கலாம் என்று நினைக்கிறோம். தொல்காப்பியம் நமக்கு தெரியும், தமிழில் கிடைக்கிற முதல் நூல் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்வோம். தமிழின் முதல் நூல் அல்ல, தமிழில் கிடைக்கிற முதல் நூல் என்கிற பெயரடை ரொம்ப முக்கியம். ஏனென்றால் தொல்காப்பியர் 250 மேற்பட்ட இடங்களிலே என்பனார், மொழிவனார், என்ப, மொழிவ என்ற சொற்களை சொல்லி செல்கிறார் என்றால் அவருக்கு முன்பே சில 10 இலக்கண நூல்கள் இருந்திருக்க வேண்டும். எனவே அவ்வாறு சொல்கிறார். எனவே தமிழில் முதல் நூல் அல்ல, தொல்காப்பியத்திற்கு முன்பு இருந்த பல நூற்றுக்கணக்கான இலக்கியங்களும் சில 10 இலக்கணங்களும் அழிந்து போய் இருந்திருக்கலாம் என்பது நமது அனுமானம். நேரடியாக நாம் தொல்காப்பிய செய்திக்கு வருவோம். தொல்காப்பியம் என்று சொன்னால் அதனுடைய சிறப்பு பாயிரம், அதனுடைய பிற்காலத்தில் எழுதப்பட்டதாக இருக்கிற சிறப்பு பாயிரத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். சிறப்பு பாயிரம் நாம் அதை பார்ப்போம். முதல்ல சிறப்பு பாயிரம் நமக்கு வந்து வடவேங்கடம் தென்குமரி ஆயுடை தமிழ்கூறு நல்லுலகத்து பணம்பாரணர் எழுதின சிறப்பு பாயிரத்துல முதல் தேதி வடவேங்கடம் தென்குமரி ஆயுடை தமிழ்கூறு நல்லுலகத்துன்னு சொல்றாங்க. வடவேங்கடம் தென்குமரி என்பது தமிழ்நாட்டினுடைய எல்லை பகுதிகளாக தொல்காப்பியர் காலத்தில் இருந்திருக்கிறது என்ற செய்தி அந்த முதல் 3 வரிகளிலே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ முதல் 3 வரிகளிலே என்ன செய்தி பேசப்பட்டிருக்கிறது என்று கேட்டால், தொல்காப்பியர் காலத்தினுடைய தமிழ்நாட்டு எல்லை பேசப்பட்டிருக்கிறது. வழக்கும் செய்யுளும் ஆயிரு முதலின் என்றால் வழக்கு என்றால் பேச்சு வழக்கு, செய்யுள் என்றால் செய்யுள் வழக்கு. நமக்கு தெரியும், எழுதுகிற நடை வேறாக இருக்கும், பேசுகிற நடை ஒன்றாக இருக்கும். நான் நாளைக்கு பள்ளிக்கூடம் வரப்பா அப்படின்னு சொல்லுவோம். அதனால் எழுதுகிற போது நான் நாளை பள்ளிக்கூடம் வருகிறேன் என்று எழுதுவோம். அதனால பேச்சு வழக்கையும் எழுத்து வழக்கையும் அடிப்படையாக வைத்து இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது. 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. எழுத்தும் சொல்லும் பொருளும் நாடி. நாம் பின்னாடி ஆழமாக பார்ப்போம். எழுத்து சொல் பொருள் மூன்றைத்தான் தொல்காப்பியர் சொல்லி இருக்கிறார் என்றாலும் பொருளதிகாரத்திற்கு உட்பட்டிருக்கிற செய்யுளியல் தான் பிற்காலத்தில் யாப்பிலக்கணம் என்கிற 4வது இலக்கணமாக விரிவு பெற்றது என்பதும், பொருளதிகாரத்தின் உட்பகுதியாக இருக்கிற ஓமையல் தான் பிற்காலத்தில் அணி இலக்கணமாக மாறியது என்பதையும் நாம் அறிவோம். செந்தமிழ் இயற்கை சிவனிய நிலத்துடு முந்து நூல் கண்டு முறைப்படையில் நான் சொன்னதுக்கு ஆதாரத்தை சொல்லிட்டார் பாருங்க. இதுக்கு முந்தாக இருக்கிற நூல்களை எல்லாம் படித்து அவர் ஆய்வு பண்ணி எழுதுகிறார். புலந்தொகுத்தோனே போக்கரு பனவல் நிலந்தரு திருவிற்பாண்டியன் அவையத்து. எந்த மன்னனுடைய அவையில் தொல்காப்பியம் அரங்கேற்றப்பட்டது என்றால் நிலந்தரு திருவிற்பாண்டியன் அவையத்து. யார் வந்து அதற்கு ஆசானாக இருந்து அந்த அரங்கேற்று கதையை தலைமையேற்று திருத்தி சரி செய்திருந்திருக்கிறார் என்றால், அரங்கரை முற்றிய நான்வரை முற்றிய அதங்கோட்டாசான். அதங்கோட்டாசான் என்பவன் தான் அங்கே இருந்திருக்கிறான். அதங்கோடு என்ற ஊரை சேர்ந்த ஆசிரியர் மயங்கா மரபி எழுத்து முறை காட்டி மல்கினீர் வரைப்பின் ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியன் என தன் பெயர் தோற்றி பல்புகள் நிறுத்த படமையோனே படிமையோனேன்னு அந்த சிலப்பதிகாரம் சிறப்பு பாயிரம் முடிகிறது. பணம்பாரணர் எழுதியிருக்கிறார். பணம்பாரணர் தொல்காப்பியருடைய ஒரு சாலை மாணாக்கர்னு இலக்கியத்துல சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரே பாடசாலையில படித்தவங்க கிளாஸ் மட்டும் ஆங்கிலத்தில் சொல்றோம் இல்லையா. அப்போ அவர் தன்னுடைய பெயரையே வைத்திருந்திருக்கிறார் என்று அந்த சிறப்பு பாயிரத்தில் சிறப்பு பாயத்தில் தமிழ்நாட்டினுடைய எல்லை பேசப்பட்டிருக்கிறது. அது
பேச்சையும் எழுத்து வழக்கு என்ற இரண்டு வகை இலக்கணங்களையும் கவனத்தில் கொண்டிருக்கிறது. எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம் என்ற மூன்று பகுதிகளைத்தான் சொல்லியிருக்கிறது. ஆனால் ஐந்து இலக்கணங்களை குறித்து பேசியிருக்கிறது. நம்ம பின்னாடி படிக்கும் போது பொருள் அதிகாரத்தை குறித்து நாம் காட்டுகிற போது சொல்லும். ஏனென்றால் இதுல இருக்கிற பொருளதிகாரத்தினுடைய ஒன்பது இயல்கள் நமக்கு தெரியும். அகத்தினியல், புறத்தினியல், களவியல், கற்பியல், பொருளியல், மெய்ப்பாட்டியல், ஓமையல், செய்யுளியல். இந்த ஓமையல் தான் பின்னாடி அணி இலக்கணமாக மாறுகிறது. இந்த செய்யுளியல் தான் பின்னாடி யாப்பு இலக்கணமாக மாறுகிறது. அப்போ மூன்று இலக்கணம் தான் தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறார் என்பது இல்லை. ஐந்து இலக்கணத்தையும் மூன்று அதிகாரங்களுக்கு உட்பட்டு சொல்லியிருக்கிறார். அது பிற்காலத்தில் ஐந்து இலக்கணங்களாக விரிவடைந்து போய் அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னாக்கா, ஒரு காலகட்டத்தில் ஒரு தலைமுறை நாம வந்து வெறும் சயின்ஸ் புத்தகம் இருந்தது. அப்புறமா என்ன பண்ணாங்கனாக்கா அது இயற்பியல், வேதியியல், உயிரியல்னு புரிஞ்சுது. மறுபடியும் உயிரியல் என்ன பண்ணாங்க, விலங்கியல், தாவரவியல்னு புரிச்சோம். அந்த மாதிரி விரிவடைகிற மாதிரி தொல்காப்பியர் காலத்தில் பொருளியலுக்கு உட்பட்டு இருந்த செய்யுளியலும் அணியியலும் பிற்காலத்தில் தெரிந்து கொண்டோம். நிலந்தரு திருவி பாண்டியன் என்ற மன்னனுடைய அவையில் தான் இது அரங்கேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதங்கோட்டாத்தா அரங்கேற்று நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருந்திருக்கிறார். தொல்காப்பியத்திற்கு முந்தி இருந்த பல்வேறு நூல்களை அவர் படித்தறிந்துதான் இது எழுதியிருக்கிறார். தொல்காப்பியர் தனையே வைத்திருந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறார். சிறப்பு பாயிரம் சம்பந்தமான செய்திகளை நான் பாடம் நடத்துகிற போது இந்த ஒருவரி செய்திகளாக அனைத்தையும் நீங்க குறிச்சுக்கிட்டே வந்துட்டீங்க அப்படின்னாக்கா நம்மால அந்த விடைகள் எழுத முடியும். இதில் சில உரையாசிரியர்கள் முன்னும் பின்னும் சில அந்த பொருள் மாற்றங்கள், செய்திகள் இவற்றை எல்லாம் நாம் பின்னாடி மற்ற உரையாசிரியர்கள் ஒப்பிடுகிற போது படிப்போம். தொல்காப்பிய முதல் நூற்பாக்கு வருவோம். எல்லா நூற்பாக்களையும் நம்ம பார்க்க போறதில்லை, முக்கியமான நூற்பாக்களை பார்க்கணும். எழுத்தெனப்படுவ அகர முதல நகர இருவாய் முப்பகுதி என்ற நான் வந்து இப்ப புரியுறக்கேதை உரையை பயன்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் அடுத்தடுத்த வாரங்களில் இளம்பூரனருக்கும் நச்சினாருக்கிரியருக்கும் இருக்கிற மிக முகாமையான உரை வேறுபாடுகளை குறித்து ஒரு பட்டியல் உங்களுக்கு என்னுடைய உரையில வழங்குவேன். எழுத்தெனப்படுவ அகர முதல நகர இருவாய் முப்பகுதி என்ப. எழுத்து என்பது ஆணாவல தொடங்கி என்று சொல்லுகிற பன்னிகளும் அப்படிதான் சொல்லணும். நாம கத்தர தவறுன்னு சொல்லக்கூடாது என்று சொல்லுகிற இன் வரையில் இல்லையா, கடைசியாக இருக்கிற ரன்னகரம் இரண்டு சுழி இன் வரையில் இருக்கிற பதினெட்டு எழுத்துக்கள். இந்த பன்னெண்டையும் பதினெட்டையும் கூட்டா முப்பது எழுத்துக்கள். ஆனால் இந்த முதல் உற்பாவின் மூன்று நமக்கு முக்கியமானவர் வினாடிப்படையில் என்னது, சார்ந்து வரல் மரபின் மூன்றளம் கடையே. சார்ந்து வரல் மரபில் மூன்றளம் கடையே என்னன்னா, இந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து வருகிற சார்பு எழுத்துகள் எத்தனை கேட்டா, பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருந்த அல்லது பாடம் நடத்தி கொண்டிருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் சார்பு எழுத்துகள் பத்துன்னு அடுத்த வினாடி சொல்லிடுவோம். ஒருவேளை யாராவது வீட்டுல இருந்து இந்த தேர்வுக்கு எழுதுறவங்களா இருந்தா கூட முதல் ரெண்டு சொற்களை சொன்னால் போதும் சொல்லிடுவீங்க. உயிர்மை, ஆயுதம், உயிரளவடை, ஒற்றளவடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். அது நன்னூலினுடைய நூற்பாவில் நமக்கு இருக்கிறது. கிட்டத்தட்ட இதுல இருந்து ஒரு ஆயிரம் ஆண்டுகள் கழித்து தமிழ் இலக்கணம் பிற்கால சோழர் அந்த பகுதிப்படுகிற போது வருகிற நூல் நன்னூல். அவர் சொல்லுகிறாரு, உயிர்மை, ஆயுதம், உயிரளவு, ஒற்றளவு, அகிய மகான் தனிநிலை பத்தும் சார்பு எழுத்தாகும். அந்த நூற்பாக்கான விளக்கத்தை நன்னிலை நன்னூல் படிக்கிற போது படிக்கும். இப்ப என்ன முக்கியமான கேள்வினா, சார்பு எழுத்துக்கள் பத்து என்று நன்னூல் ஆசிரியர் சொல்லி இருக்கிற போது தொல்காப்பியர் மூன்று சார்பு எழுத்துக்களை மட்டும் சொல்கிறார். சார்ந்து வரல் மரபின் மூன்றளவு கிடையாது. இதிலும் சில வினாக்களை நாம் உருவாக்க முடியும். இந்த பத்துல அந்த சார்பு எழுத்துக்கள் எந்த மூணு கேள்வி கேட்கலாம். எது எது, குற்றியலகரம், குற்றியலுகரம், அப்புறமேட்டு ஆயுதம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். இன்னொன்னு உயிரளபடை, ஒற்றளபடை, ஆயுதம். இன்னொன்னு முதல் மூணுத்தையும் போடுறது, உயிர்மை, ஆயுதம், உயிரளவுன்னு போட்டுருது. ஆனால் இதுல தான் நம்ம அதிகம் குழம்பிடுவோம். இந்த மாதிரிலாம் போட்டு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தொல்காப்பியர் அதுக்கான விடை அடுத்த நூற்பாவிலேயே சொல்லிடுறாரு. அந்த மூணு எதுனாப்பா, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஆயுதம் என்ற முப்பாட்டு. அப்போ தொல்காப்பியர் சொல்லுகிற மூன்று நூற்பாக்கள், மூன்று சார்பு எழுத்துகள். இரண்டாவது நூற்பாவில் சொல்லுகிறாரு, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஆயுதங்கள் என்று சொன்னாரு.
அதனுடைய கடைசி கூட்டல் குறிக்கு முன்பு தலைமுடியினுடைய ஈற்றெழுத்து முடிவு செய்யப்படுகிறது. இதுல இல் கூட்டலா முடிஞ்சிருக்கிறது. இல் கூட்டலா, இது அகர ஈறு, இது ஆகார ஈறு, இது இகர ஈறு, இது ஈகார ஈறு. இது என்பது உகர், உது என்பது கெடுப்பது என்பது வந்து ஊகார ஈறு இல்லையா, பட்டு அது மாதிரி எல்லாம் எழுதுது உகார ஈறு. எகர ஈற்றுக்கான சொற்கள் அவ்வளவாக தமிழில் உண்டே. ஐகார ஈறு வந்தனை, உகர ஈறு ஓகார ஈறு கேட்டோ, அவுகார ஈறு நமக்கு தெரியும். சில சொற்கள் மட்டும்தான் இருக்கு கவுமாதிரி. இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி முடியக்கூடிய உயிரீற்று சொற்கள் இருந்து கூட்டல் குறிக்கு அப்புறம் என்ன வருகிறது என்ற விதிமுறைகளை தெரிந்து கொள்கிற மரபினி தொல்காப்பியர் சொல்லி சொல்கிறார். அது உயிர் மயங்கியல். அப்ப புள்ளி மயங்கியல்னா என்ன? புள்ளி மயங்கியல் என்றால் இதை இங்கு இங்கே இஞ்சில முடியணும். எதுல மொத்தம் ஏழு எழுத்துக்கள் முடியாது. எது எது மெய் எழுத்துக்களை பார்த்தோம், இந்த பகுதி எது எது இக்கு கசன தவறுன்னு சொல்றோம் இல்லையா. ஆறு எழுத்துக்கள்ல தமிழ் சொற்கள் எதுவுமே முடிஞ்சிருக்காது. அப்படின்னு முடியாது. நாக்கு, பாட்டு, கற்று. அதனால தமிழ் தான் உயிர் வாழ். அந்த உயிர் வழியில நாம் இழுக்கிற ஆக்சிஜனை கார்பன் டை ஆக்சைடு வெளியே அனுப்பிடும். அப்ப இந்த எழுத்துக்கள்ல முடியாது, இங்கில முடியாது. மீதி இந்த ஏழு எழுத்து போச்சுன்னா மீதி பதினோரு எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அதை வச்சு முடியாது. நெய்யீர் நீங்களே சொல்லுங்க பாப்பா. இப்போ நான் பாருங்க, தேன்னு எழுதுறேன், மண்ணுன்னு எழுதுறேன், என்ன இது நகரமே, நகர ஈறு. தேன் எழுதுறேன், என்ன ஈறு, நகர ஈறு. மரம்னு எழுதுகிறேன், என்ன ஈறு, மகர ஈறு. தமிழ்னு எழுதுகிறேன், என்ன ஈறு, இழகர ஈறு. அப்போ இதுல இருக்கிறது நிறைவாக கசன தவற, அதை சீட்டித்து பேர் என்று சொல்லுகிற அந்த மெய் எழுத்துக்களை ஏழு எழுத்துக்கள் நீங்களாக மீதி பதினோரு எழுத்துக்கள் மொழி நிறைவு எழுத்துக்களாக வரும், மொழி இறுதி எழுத்துக்களாக வரும். அதற்கு பிறகு வருகிறது வல்லினமா மெல்லினமா வெற்றி உருவா என்பதை வைத்து பேசுவது என்பது நமக்கு வந்து என்னது புள்ளி மயங்கியல், மெய்யெழுத்து மயங்கியல். இப்ப நம்ம இந்த செய்திக்கு வருவோம். குற்றியல் உரம் புணரியல். குற்றியல் உரம் குறித்து நம்ம விரிவாக அடுத்தடுத்த வகுப்புல நம்ம படிக்க ஆரம்பிப்போம். ஏன் குற்றியலுகர புணரியலை தொல்காப்பியர் தனியாக சொன்னார்? தமிழ் படிக்கிற நாம் அவசியமாக தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். இதுவரான் வரையில் தெரியாமல் இருந்தால் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்தவர்கள் இருந்தால் அதை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் தமிழ் என்பதே குற்றியலுகர மொழிதான். எப்படிங்கய்யா குற்றியலுகரத்துக்கு எடுத்துக்காட்டு கேட்டா எத்தனை சொல்லலாம் தெரியுமா? ரெண்டு நிமிடம் கழிச்சு நான் கேட்டேன்னா நீங்கள் எத்தனை எடுத்துக்காட்டு சொல்ல முடியும் தெரியும்? கோடி கோடி எடுத்துக்காட்டுகளை உணர்ந்து தர முடியும். என்ன காரணம் என்பதை கவனிப்போம். ஒரு சின்ன ஒப்பீட்டுக்காக, இவரு பாடமாக இல்லாமல் ஒரு செய்திக்கா, அண்ணாதுரை அவர்கள் ஆங்கிலத்திலேயும் மிகச்சிறந்தவர். அவரிடத்திலே ஒரு லண்டனுக்கு போயிருக்கிற போது அங்க இருக்கிற நிருபர் அவருக்கு தாய்மொழியை ஆங்கிலம் என்பதால் அவர் கேட்கிறாரு, இந்த ஏபிசிடி என்கிற நான்கு எழுத்துகள் இல்லாமல் ஒரு நூறு சொற்கள் சொல்லுங்க. இந்த நாலு எழுத்து இருக்கக்கூடாது, மீதி எழுத்துக்கள் இருக்கலாம், முதல் நான்கு எழுத்துக்கள் வரக்கூடாது அப்படி சொல்லுங்க. எழுதிக்கப்பா, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் நைன்டி நைன் எழுதினியா, அவர் ஜீரோன்னு எழுதிக்கிறார். நீங்க சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்ல இருந்து நைன்டி நைன் வரையில முதல் நான்கு எழுத்துக்கள் வராது. இது நம்மள பலருக்கு தெரிந்திருக்கும். ஆனால் நண்பர்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இருக்கிறது. நீங்க எவ்வளவு கோடிக்கணக்கான எண்களை எழுதினாலும் அது எல்லாம் குற்றியல் உரங்கள். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து எல்லாம் மென் தொடர் குற்றியல் உரங்கள். ஆறு நெடில் தொடர் குற்றியல் உரம். ஏழு குற்றியல் உரம் கிடையாது. எட்டு வன்தொடர் குற்றியல் உரம். ஒன்பது உயிர் தொடர் குற்றியல் உரம். பத்து மறுபடியும் என்னது வன்தொடர் குற்றியல் உரம். பதினொன்று மென்தொடர் குற்றியல் உரம். பதினொன்று, பன்னிரெண்டு, பதிமூன்று, பதினான்கு, பதினைந்து, பதினாறு, பதினேழு கிடையாது, பதினெட்டு, பத்தொன்பது,
இருபது, அதெல்லாம் உயிர் தொடர் கொட்டியிடும். பத்தொன்பது, இருபத்தி ஒன்று, இருபத்தி ரெண்டு, 101, 116, எல்லாமே உயிர் தொடர் கொற்றியிடுபவர்களாக வந்து கொண்டே இருக்கும். வன் தொடராக 122,312 எழுதினா கூட அது மென் தொடர் கொற்றியிடுவார். அதெல்லாம் கோடி கோடி எழுத்துக்களையும் எழுத முடியும் சார். அப்ப ஏன் தொல்காப்பியர் கொற்றியிடுபுறப்பட தனியா பிரிச்சார்னா, நம்முடைய அளவு நிறை எண்ணு பெயர்கள் என்று உரையாசிரியர்கள் சொல்லுகிற இந்த இது எல்லாமே என்ன சொல்லப்பட திசை பெயர்கள் கூட இது எல்லாமே குற்றியலூரங்களாக இருக்கின்றன. உழக்கு, ஆழாக்கு போன்ற எண்களும், கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு போன்ற செய்திகளையும் சொல்லும் போது அது குற்றியலுகரங்களாக இருக்கின்றன. நீங்க என்ன கூர்மையா கவனிச்சிருந்தீங்கன்னாக்கா, உகரையீற்று சொல்லுக்கான எடுத்துக்காட்டு சொல்லுகிற போது நான் குற்றியலுகர சொல்ல சொல்ல இதுன்னு சொன்னேன், முற்றியலுகர சொல்ல எடுத்துக்காட்டு சொன்னேன். அப்போ இந்த குற்றியலுகரத்து இவர் எங்க சொல்லியிருக்கணும் அடிப்படையா, நான் எழுதுகிற மாடு இதுல முடியுது, உகரையீர் இங்கே சொல்லிருக்கணும் உயிர் மயங்கள்ல, அகரையீர், ஆகாரயீர். இந்த உகரையீற்றுக்கு நேரா குற்றியலுகர புணரியல் என்ன ஆயிடும், திடீர்னு 60 பக்கம் 80 பக்கம் எழுதிட்டு அப்புறம் தான் உகாரயீற்றுக்கு வர வேண்டியிருக்கும். ரொம்ப வேடிக்கையா சொல்லணும்னா, சில திரைப்படங்கள்ல பிளாஷ்பேக்கு போவாங்க, திரும்பி வரவே முடியாது, அது தனிப்படமாவே எடுத்துடலாம் அப்படின்னு தொல்காப்பியர் முடிவு பண்ணிட்டாரு. அப்ப உகரையீர் அங்க வச்சாக்கா 1, 2, 3 எண்டு பெயர் புணர்ச்சிகளை சொல்லணும், கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு சொல்லணும், உழக்கு, ஆழாக்கு போன்ற சொற்களை சொல்லணும். அதனால இதை தனியா வச்சிருவோம்னு வச்சாரு. அதான் உயிர் மயங்கியல், புள்ளி மயங்கியல், குற்றியலுகர புணரியல் என்ற அடிப்படையில் நான் புரிந்து கொண்டால் ஒரு மதிப்பு வினாக்களுக்கும் உரையாசிரியர்கள் சொல்லுகிற செய்திகளையும் பொருத்தி நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இப்போ இந்த 7-8 இயல்கள் பின்னாடி இருக்கிற இந்த இயல்கள் இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய முக்கியமான நூற்பாக்களை பார்ப்போம். ரொம்ப குறிப்பா மொழி மரபுல தொல்காப்பியர் ஓரெழுத்து ஒரு மொழின்னு பின்னாடி நம்ம படிச்சோம் இல்லையா, அதை குறித்து அப்பவே பேசுகிறார். நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி, நெடுங்கெழுத்துகள் இருக்கு இல்லையா, ஆ, இ, ஊ, ஏ, ஓ, ஐ, ஓ, ஔ, இந்த 7க்கும் தனி பொருள் இருக்கிறது. குற்றெழுத்து 5 மொழி நிறைவு இல்லவே, குற்றெழுத்துக்களுக்கு மொழி ஆ, இ, ஊ, ஏ, ஓ இல்லை என்று சொன்னார். ஓரெழுத்து ஒரு மொழி, ஈரெழுத்து ஒரு மொழி, 2 என்ற செய்திகளை ஐயா அவர்கள் மிக அழகாக சொல்லி சென்றிருக்கிறாங்க. மொழியின் பெயர் முடிவு தொகை இது இப்ப 42 வந்து நமக்கு தெரியும். தி, பை, வை, கை, கிழக்கு, கை, பை, இந்த மாதிரியான வார்த்தைகள், இந்த மாதிரியான சொற்கள்லாம் அதிகமாக இருக்கிறது. குறில நமக்கு நோ, து என்ற 2 இருக்கிறது. இப்ப பாருங்க, இந்த மொழி மரபில் ஐயா ஒரு வார்த்தையை சொல்றாரு, எது ஐகாரம் ஆகும். அடுத்த நூற்பாவை பாருங்க, அடுத்த பக்கத்துல அகர உகரம் அவுகாரம் ஆகும். அப்ப ரெண்டு கூட்டொழி, வடமொழியில அது சந்தியாக்கரம். ஏன்னா ஒரு முறை வடமொழி சொற்களை போட்டு நம்ம நவரசங்களை பற்றி கேள்வி கேட்டிருந்தாங்க உங்களுக்கு, அதுதான் சொல்றேன். ஆ, இ ரெண்டு சேர்ந்தா ஐ ஆகிறது, ஆ, உ இரண்டும் சேர்ந்தால் அவ்வாகிறது. இரண்டும் கூட்டொழிகள் என்பதால்தான் மொழி வரலாறு புத்தகம் முழுவதும் சக்திவேல் ஐயா அவர்கள் அந்தந்த காலகட்டத்தினுடைய உயிர் ஒலியங்கள் என்று எழுதுகிற போது அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செய்தி விட்டுப்பார். என்ன பண்ணியிருப்பாரு, நீங்க ரொம்ப குறிப்பா அந்த உயிர் ஒலியன்கள், மெய் ஒலியன்களை சக்திவேல் ஐயா புத்தகத்தில் படிக்கிறேன்னா 261 பக்கம் அதுல இருக்கக்கூடிய அந்த உயிர் ஒலியங்கள், மெய் ஒலியன்கள் எடுத்தீங்கன்னா அவர் எழுதியிருப்பார். ஏன்னாக்கா ஐயோ அவ்வளோ கூட்டொலிகளாக இருக்கின்றன என்ற செய்தி எழுதியிருப்பாரு. இப்ப பிறப்பியலுக்கு வருவோம். பிறப்பியல் நாம் ஒரு தடவை படிப்போம். பிறப்பியல், முந்தி முதலா முந்து வழி தோன்றி தலையினும் இடற்றினும் நெஞ்சினும் நிலையி, பல்லும் இதழும், பல்லும் இதழும், நாவும் மூக்கும், அன்னமும் உளப்பட என்முறை நிலையான் என்று சொல்கிறார். பரவாயில்ல பாருங்க, முந்தி முதலா முந்து வழி தோன்றி, காற்றிலிருந்து தான் எழுத்துக்களை பேசுவதற்கான காற்று எடுக்கப்படுகிறது என்று சொல்லி 3 தேதிகளை சொல்றார். தலை, மிடறு, நெஞ்சு, தலையினும் மிடற்றினும் நெஞ்சினும் நிலை. தலையிலிருந்து வர்றது வள்ளின எழுத்து, இங்கேருந்து வர்றது மெல்லின எழுத்து, இரண்டுக்கு நடுவில் இருக்கிறதான இது இடையின எழுத்து. அப்போ 3 உறுப்புகள் சொல்லிட்டார். எது எது? தலை, மிடறு, நெஞ்சு. தலை, மிடறு, நெஞ்சு, தலை, மிடறு, நெஞ்சு. அடுத்த 5 சொல்றாரு. எது சொல்றாரு? பல்,
இதழ், நாக்கு, அன்னம், மூக்கு. பெல்லெட்னு படிக்கிறோம் இல்லையா, பெல். அதாவது எது எது பாருங்க, உங்களுக்கு தெரியுது இல்லையா, பல்லு, இதழ், நாக்கு, அன்னம் மேல இருக்கு இல்லையா, மூக்கு, இந்த அஞ்சு உறுப்புகள். அப்போ இது அஞ்சு மூணு சேர்த்தா எட்டு. எது பல்லு, இதழ், நாக்கு, அன்னம், மூக்கு. இந்த எட்டு வகை உறுப்புகளில் எழுத்துகள் பிறக்கின்றன என்று தொல்காப்பியர் எழுதியிருக்கிறார். ரொம்ப வியப்புக்குரிய செய்தி. ஐரோப்பியலில் இருக்கிற ஆங்கிலம், பிரெஞ்சு போன்ற மொழிகளுக்கு ஃபோனிடிக்ஸ் என்று சொல்லுகிற இந்த உச்சரிப்பியலை 17-18 நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் சிந்தித்து தெளிவுரை எழுதுகிறார்கள். ஆனால் நமது தொல்காப்பிய பாட்டர் எப்படி எழுதியிருக்கிறார்கள் வியப்பை பார்ப்போம். அவற்றுள் இரண்டு அங்காந்தியல், அந்த ரெண்டுத்தையும் நாம வாயை திறந்தால், ஆடு வாயை திறந்தா ஒப்பிக்க பேச முடியும். அவற்றுள் இரண்டு அங்காந்தியல். அடுத்து பாருங்க, ஊ என இசைக்கும் அப்பால் ஐந்தும் இதழ் குவிந்தியல். நீங்க சொல்லி பாருங்க, இந்த அஞ்சையும் இதழ் குவி நம்மால செய்ய முடியாது. எனக்கு கேள்வி போறோம், கீழ்காணும் எழுத்துக்களில் உச்சரிப்பியல் அடிப்படையில் பொருந்தாத எழுத்து எதுன்னு கேட்கலாம். அவரை போட்டு இன்னொன்னு கொண்டு வந்து ம அப்படின்னு போட்டுக்கலாம். அப்படின்னு போட்டிருந்தாங்க என்பவர், அது உயிரெழுத்துலயே நம்ம சொல்ற ஆணாவை கொண்டு வந்து அங்க போடலாம். அப்ப உச்சரிப்பியல் அடிப்படையில் இந்த அஞ்சு ஒரு அணியை சேர்ந்தவை. என இசைக்கும் அப்பால் இதழ் குவிந்து இயலும் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்தாங்க, கீழே அவர் பேச ஆரம்பிக்கிறாரு, ககர நகாரம் முதல் நா அண்ணம், சகர நகாரம் இடைநா அண்ணம், தகர நகாரம் நுனினா அண்ணம். ககர நகாரம் முதல் நா அண்ணம்னா, ககர நகாரம் முதல் நா அண்ணம்னா என்ன, ககர நகார் உள்பகுதி முதல் நா, ககர நகார க சொல்லி பாருங்க, அடிநாக்கு மேல் அண்ணத்து கூட போய் விட்டு ஒருவரிகள். அடுத்து மெய் எழுத்துக்கள்ல முக்கியமானது ரெண்டு நூற்பாக்களை நம்ம பார்ப்போம். ஒன்னு வந்து இதழ் இயைந்து பிறக்கும் பகர மகாரம் அப்படின்னா, இதழ்கள் ப ம இது ரெண்டுத்துக்கும் இதழ் ஒட்டினாதான் பகர மகாரம் இதழ் இயைந்து பிறக்கும். நம்ம கிராமத்துல ஒரு விடுகதை போடுவாங்க, அண்ணனுக்கு எட்டாவது தம்பிக்கு எட்டுன்னு, அண்ணனுக்கு எட்டாவது தம்பிக்கு எட்டு நகன்னு அர்த்தம். அண்ணன்னு சொல்லும் போது உதடுகளை இட்டி பிடிக்க முடியவில்லை, தம்பின்னு சொல்லும் போது விட்டுகிறது. அடுத்தது பல் இதழ் இயைய மகாரம் பிறக்கும். அதாவது மேல் பல்லு கீழ் இதழும் விட்டுகிறது. அப்போ இந்த மூன்று எழுத்துக்களும் தான் இந்த பல்லு இதழு இணைந்து எந்த எழுத்துக்கள் தமிழ்ல சொல்லி பாருங்க, வள்ளுவர் எழுதியிருக்கிறார் யாதனின் யாதனின் நீங்கியான் அதனின் நோதல் அதனின் அதனின் இளன், யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் என்ற குரல். எய்தற்கு அறியது இயைந்த கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல் என்ற குறளும், இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை அப்படின்னு மூன்று குறள்கள் நிரோட்டக குறள்கள் சொல்லுவாங்க. உச்சரிப்படைகள் ப ம வ இல்லாத இந்த மூன்று எழுத்துக்கள் இல்லாமல் 1330 எழுதப்பட்டிருக்கிற குறள்கள் அது மட்டும்தான். இப்ப இந்த புணரியல் தொடர்பான விதிகளை சொல்றாரு, உருவ புணர்ச்சிகளை சொல்றாரு. உருவ புணர்ச்சினா என்ன அப்படின்றதுக்கான விளக்கத்தை
தொல்காப்பியர் ஒரு நூற்பாளர் சொல்றாரு, ஐ ஒடு கூ இன் அது கண் என்னும் அவ்வாறு என்ப வேற்றுமை உருவே. இல்லையா, ஏன் ஆறுங்கிறாரு? இதுல நம்ம எப்போ தெளிவா இருக்கணும். தமிழ் படிக்கிற நாம வேற்றுமை உருவுகளை பற்றி பேசுகிறோம்னா இரண்டாவது வரல தான் தொடங்கணும். ஏன்னா முதல் வேற்றுமை என்பது பெயர் வேற்றுமை. முதல் வேற்றுமை என்பது எழுவாய் வேற்றுமை, பெயர் தோன்று நிலையே. ஐ ஆல் கூ இன் அது கண் சொல்லுகிறோம். ஆனா தொல்காப்பியர் காலத்துல ஐ உடு கூ இன் அது கண். நம்ம பின்னாடி இலக்கணத்தை ஆழமாக படிக்கிற போது இந்த ஆள் என்பது கருவிப்பொருள் வேற்றுமை என்பதையும் ஒடு என்பது உடன் நிகழ்ச்சி பொருள் வேற்றுமை என்பதையும் படிப்போம். இப்ப நம்ம வருவோம். அப்ப தொல்காப்பியர் காலத்தினுடைய வேற்றுமை முதன்மையான வேற்றுமை உருவங்கள் எதுன்னா மூன்றாம் வேற்றுமை உருவ அடிக்கோடிட்டு படிச்சுக்கோங்க. ஆள் கிடையாது, ஐ ஒடு கூ இன் அது கண். ஆள் இருந்திருக்கிறது, அதை நாம ஆண் என்று பயன்படுத்தி இருக்கிறோம். கிட்டத்தட்ட நம்ம சொல்லுறுப்புகள் துணை உறுப்புகள் மாதிரி அது பயன்பட்டு இருக்கிறது என்ற செய்தியை பார்க்கிறோம். இந்த புணரியலுடைய செய்திகள் அவ்வாறாக சொல்லிக் கொண்டு வருகிறார். இப்போ நமக்கு வந்து இந்த மொழி மரபினுடைய முக்கியமான செய்திகள் பின்னாடி நாம இந்த மொழி முதல் எழுத்துக்கள் அந்த மாதிரி எழுத்துக்களை பின்னாடி நம்ம வருவோம் படிக்க இருக்கிறோம். உருவப்புணர்ச்சிக்கு அடுத்ததாக பாருங்க, ஏன் அளவு நிறையும் என்று பெயர்கள் பாருங்க. தொல்காப்பியருடைய அறிவுக்கான சான்று இந்த பாட்டில் நடுவில் சொல்றேன். அளவிற்கும் நிறைக்கும் மொழி முதலாகி உளப்பட ஒன்பது எழுத்து அவைதான் என்றா நமவா என்றா அகர உகரமுடு அவை என மொழிகள். எப்படி சிந்திச்சிருக்காங்க, தமிழில் அவர் காலத்தில் இருந்த அனைத்து அளவு நிறை எண்ணு பெயர்களும் தொல்காப்பியருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் இந்த எழுத்துல தொடர்ந்து இந்த எழுத்துல முடியுன்றார் உரையாசிரியர்கள். அதுக்கான எடுத்துக்காட்டு எழுதுறாங்க பாருங்க. பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து கலம், சாடி, தூதை, பாணி, பானை, நாழி, மண்டை, வட்டில், அகல், உழக்கு, களஞ்சி, தொடி, பலம் என்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு. நாம இங்க வரைக்கும் வந்திருக்கிறோம். உருவியல், உருவியல் விஷயம் முடிஞ்சது. புணரியலை பொறுத்த மட்டும் நாம அகர ஈறு, ஆகார ஈறு இப்படிதான் அது பயணிக்கும். அதனுடைய செய்திகளை பிழையின்றி எழுதுவதற்கான செய்திகளை வைத்து படிப்போனவ வாழிய என்னும் சொல். இப்ப நான் ரெண்டு மூன்று கேள்விகள் கேட்கிறவங்களால சொல்ல முடியுதான் பார்ப்போம். அதை வச்சாலே புணரியலை உங்களால புரிஞ்சுக்க முடியும். பாருங்க, நான் ரெண்டு மூணு சொற்கள் எழுதுகிறேன். அது என்ன ஈற்று சொல் அப்படின்னு உங்களால கேள்வி இப்படி கேட்பாங்கன்றதுக்காக நான் சொல்ல, கேள்வி வேறு விதமாக இருக்கும். நான் எழுதுகிறேன், வாழிய கலன் தேரா கடுவழி என்ன ஈருன்னு சொல்லுங்க பார்ப்போம். வாழிய ஏற முடிஞ்சிருக்கு, ஆவளை முடிஞ்சிருக்கு, எப்படி கண்டுபிடிக்கலாம்? அகரத்துல முடிஞ்சிருக்கிறதால இது உயிர் மயங்கல்ல, அகர ஈற்றுல அதுக்கான விதி சொல்லியிருக்காரு. கலன் ஏற முடிஞ்சிருக்கு, இந்துல முடிஞ்சிருக்கு மெய் ஈற்று சொல், அதனால நகர ஈற்று சொல்ல புள்ளி மயங்கல்ல இதுக்கான விதி சொல்லியிருப்பாரு. தேரா ஏற முடிஞ்சிருக்கு, இருக்கூட்டல் ஆவல முடிஞ்சிருக்கு, அப்போ உயிர் மயங்கி அல்ல, இது ஆதார ஈற்று சொல்ல சொல்லியிருப்பாரு. கடுவழி எதுல முடிஞ்சிருக்கு, இல் கூட்டல் ஈ, அப்போ இகர ஈறு, இது மறுபடியும் உயிரீற்று சொற்கள்லயே இகர ஈற்று சொற்கள்ல தொல்காப்பியர் சொல்லியிருப்பார். அந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்வோம். மீண்டும் அடுத்தடுத்த வகுப்புகள்ல அதுல இருக்கக்கூடிய சில முக்கியமான புணர்ச்சி வீதிகள், நமக்கு நாடுரி என்ற சொல் எப்படி பிரிகிறது, நாழி உரிவரு காலை நாழி கிளவி இறுதி இகரம் மெய்யொடு கெடுமை தகரம் ஒற்றும் ஆவையின் ஆன பணி வரும்போது என்ன ஆகும், வழி வரும்போது என்ன ஆகும் என்ற சொற்களை பின்னாடி தவளை பாய்ச்சல பின்னாடி திரும்பி வந்திருப்பாரு, நாம அங்க பயன்படுத்திக்கலாம். இங்கதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். பாருங்க, எகர உகர ஈறுகள் குறில்ல எகர உகர ஈறுகளை ஒன்றா தொகுத்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னாக்கா இந்த எகர உகர ஈறுகள்ல நமக்கு தமிழ் மொழியில் பெரும்பாலும் சொற்கள் முடிவதில்லை, ஆனால் அங்கே சொற்கள் முடியவே முடியாது, ஆனால் உயிரளமுடையில வரலாம். உயிரளமுடையாக வருகிற போது வரலாம், நமக்கு ஏகார ஈறு ஓகார ஈற்றுல வரலாம் என்கிற செய்தியை நமக்கு அங்கே சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி அகர ஈறு
அப்போ உயிர் மைகளுடைய தலைப்புகள் என்னவா இருக்கும்? அகர ஈறு, ஆகார ஈறு, இகர ஈறு, ஈகார ஈறு, உகர ஈறு, ஊகார ஈறு, ஐகார ஈறு, எகர ஈறு, ஏகார ஈறு, அகர ஈறு, ஆகார ஈறு, இகர ஈறு, ஈகார ஈறு, உகர ஈறு, ஊகார ஈறு, எகர ஈறு, ஏகார ஈறு, ஐகார ஈறு, உகர ஈறு, ஓகார ஈறு, அவுகார ஈறு. இதில் எகர ஒகர ரெண்டுத்திலையும் குறுகிகளுக்கு சொற்கள் முடியாதால அதை தனியாக எடுத்திருக்காங்க. அடுத்து புள்ளி மயங்கியல். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், புள்ளி மயங்கியல்ல இக்கு இச்சு இட்டு இட்டு இப்பு இரு இருக்காது. ரெண்டாவது எழுத்து காங்க, அதுல வந்து சொற்கள் முடிவதில்லை. பதினெட்டு எழுத்துல ஏழு எழுத்து போனா எவ்வளோ? பதினெட்டு எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள். இதுல ஏழு எழுத்து வராதுட்ட எது எது? கத்தட தவற, கத்தட தவறு தமிழ் படிக்கிறவங்க சொல்லக்கூடாது. இக்கு இச்சு இட்டு இட்டு இப்புதான் வள்ளின எழுத்து. ஏழு எழுத்து மொழி இறுதி எழுத்துக்களாக வராதுன்னா மீதி எத்தனை எழுத்து தான் வரும்? பதினோரு எழுத்து தான் வரும். அப்போ இக்கு இங்கு போச்சுன்னா நகர ஈறு புள்ளி மருங்கில். அடுத்தது டானா கிடையாது, நகர ஈர். அப்படி பதினோரு எழுத்துக்களுக்கு மட்டும் இந்த புள்ளி மயங்கியலில் விதிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. தேன், ஆண், பெண், இந்த சொற்கள்லாம் அப்படி முறையும். இதுல வெயில் என்ற சொல் எப்படி முடிஞ்சிருக்கு? லகர ஈறு. அதனால அது மெய் மயங்கியல்ல. மெய் மயங்கலுக்கு அடுத்ததாக இருக்கிற குற்றியல் உரப்புணர்கள்ல நான் முன்பே சொன்ன மாதிரி தமிழ் மொழியே குற்றியல் உரமாகத்தான் இருக்கிறது. பத்து கூட்டல் ஒன்று பதினொன்றாக எப்படி மாறுகிறது, ஒன்பது எப்படி வந்தது என்கிற செய்திகளை எல்லாம் புணர்ச்சி விகிதிகளுக்கு உட்பட்டு தொல்காப்பியர் இந்த பகுதியிலே சொல்லி இருக்கிறார் என்பதை சொல்லி தொல்காப்பியத்தினுடைய எழுத்ததிகாரத்தினுடைய அறிமுக பகுதியை நிறைவு செய்கிறேன். இதில் பல்வேறு ஒரு மதிப்பெண் வினாக்களை நீங்கள் தயார் செய்ய முடியும். குறிப்பாக சிறப்பு பாயிரத்திலே இருக்கிற மன்னனுடைய பெயர் அதங்கோட்டாசான், நிலந்தரு திருவீர்பாண்டியன், அதங்கோட்டாசான், எழுத்து உரை, அப்படி பல்வேறு தேதிகள், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. தொல்காப்பியர் மூன்று இலக்கணத்துக்குள்ளே அஞ்சையும் சொல்லியிருக்கிறார். தொல்காப்பியர் தன்னுடைய பெயரை வைத்திருக்கார். தொல்காப்பியர் காலத்துக்கு பின்னாடி எழுதப்பட்டதின் சிறப்பு பாயிரம் என்று கூட ஆய்வு செய்திகள் சொல்லுகின்றன. ஆனால் தொல்காப்பியருடைய ஒரு சாலை மாணாக்கர் என்று பலரும் குறிப்பிடுகிறார்கள். அப்படி எழுத்துக்குள்ள வந்தோம்னா இந்த ஒன்பது இயல்களுடைய பெயர்களை எப்பொழுதுமே சின்ன தேதிகளையும் நீ மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது எல்லாத்தையும் நான் தனியாக ஆடியோ ஃபைலாகவும் முழுசாக அனுப்ப மாட்டேன். தொல்காப்பியத்தின் 27 இயல்கள்ல ஒரு ஆடியோ அனுப்புவோம். அது வகுப்பில் சேராதவர்களுக்கு கூட அந்த ஆடியோ சென்று அடையணுன்றதுக்காக. இந்த 27 இயல்களும் மனப்பாடமாக நமக்கு தெரியணும். நூன் மரபு நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா, நூன் மரபு, மொழி மரபு, அடுத்தது என்ன, பிறப்பியல், புணரியல், தொகை மரபு, உருவியல், உயிரியல், புள்ளி மையங்கள், குற்றியல். மூணு மூணாக பிரிச்சுக்கோங்க, நூன் மரபு, மொழி மரபு, பிறப்பியல். அடுத்த மூணு, இந்த ஆறுமே புணர்ச்சி விதியில் தான், நிலைமொழி தான். புணரியல், தொகை மரபு, உருவியல் தொகுத்து சொல்லுகிறது. உயிர் மையங்கள், புள்ளி மையங்கள், குற்றியல உர புணரியல் வந்து ஒவ்வொரு பகுதியும் பிரித்து சொல்கின்றன என்று வைத்துக் கொண்டால், நூன் மரபு, மொழி மரபு, பிறப்பியல், புணரியல், தொகை மரபு, உருவியல், உயிர் மயங்கியல், புள்ளி மயங்கியல், குற்றியல் உரம், புணரியல் என்று புரிந்து கொள்வோம். இதில் இருக்கிற நுணுக்கமான செய்திகள், பிறப்பியல் இருக்கிற நூற்பாக்கள், இவற்றையெல்லாம் நாம் ஆழ்ந்து படிக்கிற போது மிகச் சிறப்பான மதிப்பெண்களை அடுத்தடுத்த பாடங்களின் வழியாக இலக்கிய வரலாறு குறித்த செய்திகளையும் மொழி வரலாறு குறித்த செய்திகளையும் நாம் தொடர்ந்து பார்ப்போம். இந்த முறை உறுதியாக நாம் ஆசிரியர் பணிக்கு தேர்வு செய்ய முடியும், தேர்வு செய்யப்பட்டு விட்டோம் என்கிற நம்பிக்கையோடு படிப்போம். நன்றி, வணக்கம்.